அழகான இடம். இங்கே வந்து ஃப்ளெக்ஸ் காட்டுற இடம். ராஜா என்ன பண்ணுவார், காலைல இறங்கி வந்து ஜிம் பண்ணுவாருங்க. இப்படி தூக்கி ஜிம் பண்ணிவிட்டு ராணி அங்கேருந்து பார்ப்பாங்க, ஓ மை ஹேண்ட்ஸம் ராஜா. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிர வாங்க வாங்க நண்பர்களே. இந்த வாரம் நம்ம வீக்கெண்டுக்கு எங்கே போகலாம்னு சொல்லி மண்டையெல்லாம் ரொம்ப பிச்சுட்டு தேடிட்டு இருந்தோம். ஏன்னா எப்பயுமே இது மாதிரி வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு எதாவது வீக்கெண்டில் வெளியே போனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னால இந்த நாங்கள் ஒரு கிராமத்தை தேடி போனோம். அதாவது செஞ்சிக்கு போயிருந்தோம். நாங்கள் எங்கள் சித்தப்பா வீட்டில் தங்கியிருந்தோம். பின்னாடியே கொஞ்சம் இடம் வந்ததுனால அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு பாபிக்யூ போட்டுருவோம் சொல்லி மூணு வகையான இந்தியா கலர் கொடியில் என்ன பண்ணோம், எடுத்துகிட்டு போய் பாபிக்யூ போடுறதுக்கு மசாலா தொடங்கி வச்சுருந்தோம். அப்படி இருக்கு நம்ம சமைச்சது. அந்த பச்சைக்கறி தான் நல்லா இருக்கு, மற்றதெல்லாம் நல்லா இருக்கு. வாட்டர் இஸ் கமிங் அம்மா, கொஞ்சம் வாங்க இருக்கிட்ட வா. ஃபுல்லாக வந்து நாங்களே போட்ட பாபிக்யூ சூப்பராக இருக்கும். எண்ணெய் இல்லை, காட்டெலாம் கரைஞ்சி லைட்டாக வேகாமல் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். குட் மார்னிங் நண்பர்களே, இது காலையில் ஒரு 8 மணி இருக்குது. இப்போது நைட்டு எல்லாம் பாபிக்கெலாம் போட்டு தூங்குறதுக்கே 1 மணி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்னா, எங்கள் பக்கத்தில் ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இது எங்கள் சித்தப்பாவோட இடம் இது. ஸோ அதனால் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது பக்கத்தில், அவரோட தான் அதுவும். ஸோ அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ எங்கள் வீக்கெண்ட் வந்து இன்றைக்கி அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நெட்ஒர்க்கும் இங்கே கிடையாது அவ்வளோவா, அவுட் அவுட்டு தான் ஒரு நெட்ஒர்க்கும், அதனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே யாரும் பேசாமல் என் கூட வாங்க, நான் ஒரு பட்டர்ஃப்ளை காட்டுறேன். இதுதான் நம்ம பாபிக்கு போட்ட இடம். மேலே தென்னை மரம். கிராமத்து வாழ்க்கை அருமை நண்பர்களே. ய
எல்லாரையுமே கிளப்பி அப்படியே நாங்கள் எல்லாம் ஃபார்ம் கிளம்பி ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்காக ரெடி ஆகணும். அப்படியே இங்க சூப்பரா பெட்டு போட்டு ஜாலியா படுத்துக்கலாம். பாம்பு மட்டும் இல்லைன்னா ஏதாவது மாங்க இருக்குதான்னு பாப்போம். சித்தப்பா தான் இந்த ஃபார்முடைய ஓனர் அவரு. சோ சித்தப்பா நீங்க பாக்குறீங்கன்னா ஹாய், மாங்காலாம் எடுக்கல, ஜாலியாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரோம் பாருங்க. யோ பிடிக்கிட்டாயா? ஏ அது அது சாப்பிட்ற மாதிரி கூட இல்லை. இது அவன் ஃபுல் யூடியூபராகவே மாட்டுக்கிறார். ஒரு ஆவணி பொருள்லேருந்து நம்மளுக்காக அங்கே ஊரை காட்டினாரு. இன்னைக்கு ஜூஸ் அதை கொடுங்க. தேங்க்யூ. இனிப்பா இருக்கு. சாடதே இல்ல ரீசெண்டான டைம்ல. சக்கரைக்கு நேரா போமா. சூப்பர் டேஸ்ட். நினைச்சே பாக்கல இது வந்து இப்படி வாட்ஸ்அப் இப்படி இருப்பாப்ல உள்ளே. ஜோலின் ஜோலின் அப்ரூவ்ஸ் இட். இல்ல கடிக்க முடியல, என்ன பண்றது? அது மாதிரி அழகா இருக்கு. கடி ப்ரோ. இது எவ்வளவு பல்லு தின் வலிக்குது எனக்கு. அதுதான் இருந்துச்சு. இது வந்து இட்ஸ் ஓகே ப்ரோ. யூ பங்கனப்பள்ளி அந்த மரம், அது மாதிரி நிறைய வகை வகையாக இருக்குது. எல்லாம் ஹைப்ரிட் மரம் தான். நான் வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரப்போ கொஞ்சம் அப்படி இப்படி சின்னதாக அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது நான் பெருசாகிட்டேன், அதுவும் பெருசாகிட்டு இருக்குது. இல்லை நான் சின்னதாகிட்டேன், அது பெருசாகிட்டு இருக்குது. அதுதான் கரெக்டு. சமைப்போம். அதான் சொன்னேன், முன்னாடியே பிளான் போடாதீங்கடா, மேய் மாடு ட்ரிப்பெல்லாம் இப்படி தான் என்ன இருக்கும் அன்ன இருக்கும்னு சொல்லி இருக்கன்னு தெரியாதுன்னு. பிளான் போட்டு பூமர் மாதிரி வருதுங்க. அங்கே போனால் இது பண்ணுவோம், ஒரு மணி நேரத்தில் அது பண்ணுவோம். வாங்கயா வாங்கயா நடங்க.
இது நாங்கள் எப்பயுமே இவர் தான் நம்பலான்னு நினச்சோம். ஆணிப்பூரில் ஏறி ஏறி பண்ணார், அதுக்குள்ளே உடம்பு போட்டுருச்சு போல் ஏற மாட்டுறாரு. இப்போது இங்கே எதுவும் கட்டிங்கன்னு காமெடி ஏறுனா சூப்பராக இருக்கும். இனிப்பாக நல்லா ஒரு இது சாப்பிட்டுல இறங்கி சாப்பிடலாம்னு பார்த்தா முடியல. ஓகே ஆமாம், நம்மளுக்காக பர்சு நம்ம நித்தே காட்டு. ஓ இவர் இங்கே பேர் ஹரியானா ஜோஷ், கமான். ஓய் ஏ பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு காய் கிடைக்கலாம், மட்டையாச்சும் கிடச்சிச்சே அது வரைக்கும் சந்தோஷம். ப்ரோ அதை வச்சு அடித்தா உழாது ப்ரோ. போடு மோட்டிவேஷன் ஸ்பீச். எங்களுக்கு இப்படி தான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போச்சு நாள் ஃபுல்லாக. ஸோ உங்கள் கிராமம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறோம். பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா செஞ்சி கோட்டை ப்ளஸ் அங்கே உள்ள சுற்றி வந்ததெல்லாம் எப்படி இருந்துச்சுன்றதை நான் காட்டுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறோம். அடுத்த வீடியோவில் அடுத்த ஃப்ரைடே உங்களை கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். டாடா பாய். சப்ஸ்கிரைப் டு மேயும் மாடு கைஸ்.